ஹலோ ஆல், வெல்கம் டு கிறிஸ்தாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரியுமே ஃபுல் கோல்டு கலர் தான், பட் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு ஜரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சில்வர் யூஸ் பண்ணி அண்ட் கோல்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பீஸே வந்து நல்லா ஷைனிங்காக வந்து ஜரி மேலே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப திக்காக அண்ட் க்ளோஸாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம அந்த டிசைன் வந்து எடுத்துக்காட்டும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த கலர் காம்பினேஷனுமே கிடையாது. இதே நம்ம வேறு கலர் காம்பினேஷன் இருந்தால் கூட அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே அந்த கலர்ஸ் த்ரெட்டில் லோடிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது சேம் சாரி அண்ட் பிளவுஸ் கலர் இருக்கும்போது கஸ்டமர் சாய்ஸ், இன்கேஸ் அவங்க ஒன் ஆர் டூ கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் இதர் லீஃப்க்கெல்லாம் க்ரீன் ஆட் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ்க்கு மேபி ரெட், மெரூன் அந்த மாதிரி ஷேட்ஸ் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ஒன்லி கோல்டு அண்ட் சில்வர் காம்பினேஷன் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக சில்வராகவும் இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் கோல்டு கொடுத்தா நல்லாயிருக்குமோ அண்ட் எங்கெங்கெல்லாம் சில்வர் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணணும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா கிராண்ட் லுக்கும் இருக்கணும் அண்டு கச்சமுச்சானும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃப் டிசைன்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த லீஃப் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டு ஜரி மேலே ஒர்க் பண்ணுறதுனால ஷைனிங்கான ஜர்தோசி யூஸ் பண்ணுங்கள், அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எம்போஸ்ட் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஷைனிங்கான கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ளாட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்காட்டாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் நல்லா எம்போஸ்டு ஒர்க் பண்ணுங்கள். ஈவன் த்ரெட் லோடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பீட் லோடிங் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எம்போஸ்டு ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா வந்து ப்ரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எம்போஸ்டு ஜர்தோசி சின்ன டிசைனாக இருந்தாலும் அந்த லீஃப்லாம் பாருங்கள், குட்டி குட்டி லீஃப் தான், பட் இருந்தாலும் நம்ம எம்போஸ்டு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஷைனிங்கான மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எதர் ஷைனிங் மெட்டீரியல்ஸ்க்கு போங்க, இல்லாட்டி மேட் ஃபினிஷ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி பிளவுசஸ்க்கு யூஸ் பண்ணும், எஸ்பெஷலி ப்ரைடலுக்கு ஜரி மேலே இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து அந்த ஒர்க் டல்லாக எடுத்துக்காட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா லீஃப்மே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி எம்போஸ் லோடிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து திக்கான ஜர்தோசி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், பேக் நெக்கு எல்லாமே ட்ரேசிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்லி கொடி டிசைன்ஸு, செக்டு டிசைன் மாதிரி கொடுத்து கீழே கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த கொடி டிசைன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ், நல்லா ஷைனிங்கான சில்வர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அந்த டிசைன் நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டுது இல்லையா, அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள் அந்த ஃப்ளவருக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃப்ளவருக்கும் வந்து சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ்டு ஒர்க் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் மாதிரி, அப்புறம் மேலே அப்படியே ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அகெயின் இப்போ இதுவும் லீஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஃப் இது கோல்டு பண்ணி மேலே அந்த ஃப்ளவர் மட்டும் சில்வரில் பண்ணோன்னா அந்த ஃப்ளவர் குட்டியாக தெரியும். ஸோ பெரிய ஃப்ளவர் மாதிரி தெரியாது அண்ட் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டிசைனையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள் ஃபுல்லாக சில்வர் ஜர்தோசி கொடுத்து எம்போஸ் லோடிங். மோஸ்ட்லி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜர்தோசி ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கட் பீட்ஸ், கட் பீட்ஸுமே வந்து நல்லா ஷைனிங்கான அந்த சில்வர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு பிரைட் வந்து ஆர்டர் பண்ண பிளவுஸ். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுசஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதர் உங்களோட பிளவுஸ் பீஸை வந்து நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாம், இல்லாட்டி எங்களோட ஃபேப்ரிக்லேயே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களோட சாரி ஃபோட்டோ அனுப்புனா போதும், நாங்கள் வந்து பிளவுஸ் பீஸ் மேட்ச் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஃபோட்டோ அப்படிங்கும்போது ஒரு 10-20% முன்னப்பினா இருக்கும், எஸ்பெஷலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னப்பினா இருக்கலாம். பட் மேக்ஸிமம் பெஸ்ட் என்ன கலர் மேட்ச் பண்ண முடியுமோ நாங்கள் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி, ஸ்டிச்சும் வேணும்னா நம்ம ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது, சிங்கிள் பிளவுஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ், நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நிறையா வந்து ஷாப்ஸு பொட்டிக்ஸ்க்கெல்லாம் கூட நாங்கள் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து பொட்டிக்ஸில் டெய்லர் ஷாப்லாம் வச்சுருக்கீங்க, ரெகுலராக வந்து ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் கூட டைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆரி ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஹார்ட் மாதிரி இருக்க அந்த ஃப்ளவர் ஷேப்ஸ்க்கும் பேஸ் ஃபஸ்ட்டு ஜர்தோசி வச்சாச்சு, அதுக்கு மேலே எம்போஸ்டு ஒர்க் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த ஹார்ட் ஷேப்பும் அப்படியே அந்த பெண்டாக வரணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து எந்த லோடிங் ஒர்க் எந்த டிசைனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் முடித்ததுக்கப்புறமா
ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இந்த ட்ரேசிங் வந்து அழியாமையும் இருக்கும். ஸோ ஒர்க்கும் வந்து நல்லா ஃபினிஷிங் ஷேப் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும், நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறதா இருந்தாலும், மெயின் டெக்னிக் அண்ட் டிப் வந்து இது தான், ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே நான் பிளாகில் கொடுத்துருக்கேன், பிளாகோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்லீவோட ட்ரேசிங், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாத்தோட ட்ரேசிங் பேப்பரும் உங்களுக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரிஜினல் நெக் மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வாங்கின உடனே ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன் தான் மோஸ்ட்லி எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு காமனான டிசைன். எஸ்பெஷலி ஒரு பிளெயின் கிளாத்தில் நல்லா வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லாம் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணினா இன்னும் இந்த டிசைன் நல்லா ப்ரைட்டாக சூப்பராக எடுத்து கொடுக்கும். பட் இதே வந்து பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் மட்டுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த கோல்டு பார்டர் இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் புட்டாஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணி, அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸஸ்க்கு இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ஒர்க் அழகாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணிவிடுவாங்க, கடைசியில் அந்த பிளாஸ்டிக் ஸ்டோனை போட்டு ஒட்டிடுவாங்க. ஸோ ஒர்க்கோட அந்த லுக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாமே இந்த மாதிரி நல்ல கிராண்டான ஹெவியான ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீவ்ஸ் பாருங்கள், கீழே மட்டும் இந்த செக்டு பேட்டர்ன் கொடுத்து மேலே ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் அண்ட் கொடி டிசைன்ஸ் நல்லா க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லுக் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு எடுத்துக்காட்டும். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஒர்க் பண்ணுறது. நான் ஃப்ளவர் ஒர்க்கும் காட்டியிருக்கேன், உங்களுக்கு லீஃப் ஒர்க்கும் காட்டியிருக்கேன். ஸோ அது ரெண்டு மட்டும்தான் இதில் வந்து மெயின். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கொடி டிசைன்ஸ்க்கெல்லாம் கட் பீட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் சூப்பராக இந்த ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இதோட எல்லா பிக்சர்ஸ், ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே பிளாகில் இருக்குது. ஸோ சாரீ பாருங்கள், சாரீ இது தான், கோல்டு கலர் வித் சில்வர். ஸோ இந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் வந்து க்யூட்டாக வந்து அமைஞ்சிருந்தது, அதே மாதிரி அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆன்லைன் மூலமா அரே எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிளாகில் இருக்குது, செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.